நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கமெண்டா பண்ண சொல்லி, அதை நான் இன்னைக்கு செய்ய போறேன். நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த ட்ரெயினிங்ல, அதுவும் ட்ரெயின்ல போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நந்து ட்ரெயின்ல போற இந்திக்காரங்க கூட போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆனா நான் ஒரு டைம் கூட ட்ரெயின்ல ஏறினது கிடையாது. என்னடா சொல்றது நந்து அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே கேப்பீங்க. அட ஆமாங்க, எங்க போறதுனாலும் பாத்தீங்க அப்படின்னா பைக் அண்ட் கார் அதுலதான் போயிட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சப்பல இருந்து பாக்குறேன், எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது ட்ரெயின்ல. எனக்கு இப்ப 21 வயசு ஆகுது, இப்ப வரைக்கும் ட்ரெயினை தொட்டது கூட இல்ல. அதுவும் இன்னைக்கு நான் தொட போறேன், அது இல்லாம அதுல டிராவல் பண்ண போறேன். அது வேற யாராலும் இல்லைங்க, அது உங்களாலதான் நான் இன்னைக்கு ட்ரெயின்ல போக போறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொன்னதை நான் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. இது என்னோட ட்ரீம் ட்ரெயினுங்க. சோ டபுள் டக்கர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஆனா போனோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சோ இது அது இல்லாம ஏசி ட்ரெயின். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட் மாதிரி. ட்ரெயின்ல போறவங்க கூட நம்ம போய் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க ஜெயில. எப்படியும் அடிச்சு புடிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்புறம் என்ன, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, போறதே தெரியாத அழகா பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா போகுது. ட்ரெயினுக்குள்ள உட்காந்ததுமே எனக்கு ஒரு சந்தேகம், ட்ரெயினுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேட்டோம் அப்படின்னா எவியான சவுண்ட் இருக்கும். ஆனா ட்ரெயினுக்குள்ள போனதுமே அட சுத்தமா சவுண்டே இல்லைங்க. அவ்வளவுதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.